ஹாய், ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சேனலோட வீடியோக்கள் தொடர்ச்சியாக கிடைக்கணும்னா கீழே சேனலோட டெலகிராம் லிங்க்கையும் கொடுத்துருக்கேன், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரயில்வே மருத்துவமனையில் வெளியே வந்திருக்க ஒரு பெரிய வேலைவாய்ப்புக்கான தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இது ஸ்பெசிஃபிக்கான சில பீப்புள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஏன்னா இது டாக்டரேட் ஆர் ரேடியாலஜி இல்லைனா அதர் பிஜி டிப்ளமோ பண்ணவங்க இல்லைனா மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் இது வந்திருக்கு. அதனால் அதை தவிர மற்றவங்களாக இருந்தால் இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இல்லை இந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இந்த வேலைவாய்ப்பு தகவலுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். தேவைன்னா அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி டீட்டெயில்ஸை தெளிவாக படிச்சுங்க. ஸோ இதுதாங்க அந்த நோட்டிஃபிகேஷனு. இது பார்த்திங்கன்னா நார்த் ரயில்வேஸ்லேருந்து வெளியே வந்திருக்கு. ஆஃபீஸ் ஆஃப் த மெடிக்கல் டைரக்டர் அப்படின்ற ஒரு இதில் வந்து சென்ட்ரல் ஹாஸ்பிட்டல்லேருந்து இது வெளியே வந்திருக்கு. ஸோ இதுக்கான தகுதிகள் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது டாக்டர்ஸ் அண்ட் அதர் அசோசியேட்டட் வித் டாக்டர் சப்போர்ட்டட் ஆக்டிவிட்டீஸ்க்கான நோட்டிஃபிகேஷனாக வந்திருக்கு. இதுக்கான வாக்கின் இன்டர்வியூஸ் பார்த்திங்கன்னா நியூ டெல்லியில் நடக்குது. அதுக்கான அட்ரஸும் இங்கே கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் செக் பண்ணிங்க. அங்கே வந்து நீங்கள் ஆடிட்டோரியம் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஹாஸ்பிட்டலில் வந்து 8:30 லெவன் ஓ கிளாக்குள்ள நவம்பர் 5ஆம் தேதி இல்லை 6ஆம் தேதி வந்து ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை செக் பண்ணிவிட்டு இதுக்கான வாக்கின் இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு இது விரும்புனீங்கன்னா அதை மேற்கொள்ளுங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேட்டகரி வைஸ் வந்து செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. அனஸ்தீஷியா, ஜென்ரல் மெடிசன், ஜென்ரல் சர்ஜனு, ஓபிஎஸ், கைனகாலஜிஸ்ட்டு, ஆன்காலஜிஸ்ட்டு, ஆப்டிமாலஜி, பெத்தாலஜி, பீடியாட்ரிக்கு, ரேடியோகாலஜி, அது மாதிரி செப்பரேட் செப்பரேட்டாக வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. இதுக்கான கம்யூனிட்டியும் செக் பண்ணிவிட்டு அதுக்கான அவைலபிலிட்டி உங்களுக்கு இருந்ததுன்னா இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதுக்கான வாக்கின் இன்டர்வியூஸுக்கு வந்து நடக்கிற இடத்துக்கு வந்து உங்களோட ப்ரெசன்ஸை வந்து நீங்கள் மேற்கொள்ளும் போது அதுக்கான கோவிட் செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பார்த்துங்க. இது மட்டும் இல்லாமல் அடனமாக பார்த்தீங்கன்னா ஒரு அடிஷ்னலாக ஒரு வேகன்சியும் போட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா சீனியர் ரெசிஸ்டண்ட் ரெசிடென்ஸுக்கான ஒரு வேகன்சி. இது பார்த்திங்கன்னா ஜென்ரல் சர்ஜன் அந்த கேட்டகரியில் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா கம்யூனிட்டியுமே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நவம்பர் 5ஆம் தேதி 8:30 பதினோரு மணிக்குள்ள இதுக்கான வாக்கின் இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள். இதுக்கான ஏஜ் லிமிட்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு பார்த்திங்கன்னா 37, ஓபிசிக்கு வந்து 40, எஸ்சிஎஸ்டிக்கு 42 கொடுத்துருக்காங்க. சப்போஸ் அந்த ஏஜ் லிமிட்டில் யாரும் அட்டன் பண்ணாத பட்சத்தில் நெக்ஸ்ட் லெவலில் பார்த்திங்கன்னா ஜென்ரலுக்கு வந்து 40லையும் ஓபிசிக்கு வந்து 43, எஸ்சிஎஸ்டி 45 வயசுக்குள்ளே இருக்கவங்களும் எடுத்துப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான பே ஸ்கேல் பார்த்திங்கன்னா 67,700 ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2,08,700 வரைக்கும் போவோம். 7th சிபிசி என்ட்ரி லெவலாக வந்து இது வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெரிய லெவல் சேலரிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதனால் இது உங்களுக்கு தேவைன்னா அதை யூட்டிலைஸ் பண்ணிங்க. அதில் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. உங்களோட செல்ஃப் அட்டஸ்டட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வரணும். எஸ்சிஎஸ்டி, எக்கனாமிக் லிவிகேஷன், ஃபிசிக்கலி சேலஞ்சபிள் அது மாதிரி இருந்திங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸும் சப்மிட் பண்ணணும். இதுதாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டரேட் லெவல் அதர் மெடிசன் லெவலில் இருக்கவங்களும் உங்களுக்கு நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல. இந்த அப்ளிகேஷன் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். எஜுகேஷன் டீட்டெயில், பர்சனல் டீட்டெயில்ஸு, ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில், அதேமாதிரி மெடிக்கல் கவுன்சில்ஸில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண டீட்டெயில், எஸ்சிஎஸ்டி அந்த கம்யூனிட்டி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், எக்கனாமிக் லிவிகேஷன் அது, ஓபிசி அண்டர்டேக்கனுக்கான ஒரு டிக்ளரேஷனும் கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதை அப்ளை பண்ணிங்க. அதுக்கப்புறமா ஃபிசிக்கலி சேலஞ்சபிளுக்கும் ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துருப்பாங்க, அதையும் அப்ளை பண்ணிங்க. எஸ்சிஎஸ்டியாக இருந்தீங்கன்னா அதுக்கும் ஆனால் டிக்ளரேஷனையும் ஃபில் பண்ணி செல்ஃப் அட்டஸ்டேட் பண்ணி இந்த வாக்கின் இன்டர்வியூவில் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கான இந்த வேலைவாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. ஓகேங்க, நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்த தகவல் உங்களுக்கு தேவைப்பட்டால் யூட்டிலைஸ் பண்ணிங்க. அப்படி உங்களுக்கு தேவைப்படாத பட்சத்தில் வேலை தேடுற யாரோ ஒருத்தருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து சென்றடையணும். அதனால் இந்த வீடியோவை எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.